ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலோட தர்ஷன் டீட்டெயில் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் தான் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இலவச தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, நாளைக்கு நாங்கள் தரிசனத்துக்கு வரலான்னு இருக்கோம், கூட்ட நிலவரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் சனி ஞாயிறு வரலான்னு இருக்கோம், கூட்ட நிலவரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த நாட்களில் திருமலை ரூம்ஸ் கிடைக்குமா, இன்றைக்கி திருமலை ரூம்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி அகாமடேஷன் ட்ரை பண்ணலாமா, அது என்ன சூழ்நிலையில் இருக்குது, அதே மாதிரி நவம்பர் மாதத்துக்கு உண்டான திருப்பதி அகாமடேஷன் எப்போ வரும், டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 300 தர்ஷன் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருக்கீங்க. இதை எல்லாத்த பற்றியுமே ரீப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுஷாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் சேரும். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, 300 தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நிறைய பேர் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 300 தர்ஷன டிக்கெட், டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 500 ஆர்ஜித சேவா, அதே மாதிரி சுப்பிரபாத தோமாலை அர்ச்சனை சேவைக்கு உண்டான லக்கி டிப் செலெக்ஷன், அதே மாதிரி 500 விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட், திருமலைக்கு உண்டான டிசம்பர் மாதம்னா ரூம் புக்கிங், இது எல்லா அப்டேட்டுமே 22 தேதி, இந்த மாதம் 22 தேதிக்கு மேலே வரும். வெயிட் பண்ணுங்கள், 1 by 1 புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த அப்டேட்டை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், அந்த அப்டேட்டை வச்சு கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். நான் சொன்னது எல்லாமே வரும், சரிங்களா? அடுத்தது நவம்பர் மாதம் அப்டேட்னு பார்த்திங்கன்னா அது 24 தேதிக்கு மேலே வரும். திருப்பதி அகாமடேஷன் கடைசியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து சீனியர் சிட்டிசன் அங்கப்பிரதேசம் டோக்கன் இது எல்லாமே வரும். அதை போக கடைசியாக வந்து திருப்பதி அகாமடேஷன், எல்லாத்தோட கடைசியும் திருமலையும் திருப்பதியும் தான். திருமலையை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பதி அகாமடேஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? இது எல்லா அப்டேட்டும் லைனாக வரும், வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இலவச தரிசனம் பார்ப்போம். இன்றைக்கி இலவச தரிசனம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட்டம் காலையில் அதிகமான மாதிரி கணக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 26 மணி நேரமாக இலவச தரிசனம் இன்றைக்கி இருக்குது. 12 26 மணி நேரம் தரிசனமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி காலை நிலவரப்படி நான் சொல்கிறேன். மதியம் ஏறலாம் இல்லை இறங்கலாம், எதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வேணால் இருக்குது. லைனில் ஒரு 6 மணி நேரமும், குடோனில் ஒரு 8 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 3 மணி நேரமும் ஆகுதுன்னு ஓவரால் பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ பதிவு செய்யறதில்ல, வெயிட்டிங் ஹாலில் எங்களை வச்சு தான், இன்றைக்கி யாருமே பதிவு செய்யலை, எங்களை வெயிட்டிங் ஹாலில் வச்சுருந்தாங்கன்ற பதிவு செய்யலை. இலவச தரிசனம் போகும்போது ஆதார் கார்டு எதுவுமே தேவையில்லை, லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வாங்க. இலவச தரிசனுக்கு ஒரு தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க ஸ்லிப்பு, அந்த ஸ்லிப்பை வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக தருவாங்க, சரிங்களா? 300 தரிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் ஆயிருக்கு, 1.5 மணி நேரம் 300 சிறப்பு தரிசனம் இன்றைக்கி குடோனில் வச்சுருக்காங்க. 300 சிறப்பு தரிசனம் போகும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நைட்டு நாங்கள் 10 மணிக்கு தரிசனம் புக் பண்ணியிருக்கோம், நாங்கள் மதியம் 2 மணிக்கு போகலாமா, இந்த ஆளாரமாக அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க பேசிக்காக பார்க்குறது இன்னி டேட்டில் டிக்கெட் இருக்கா, இந்த டைமிங்லாம் பெரிய லெவலில் அவங்க பார்க்கறது கிடையாது, ஆனால் டைமிங் ஒரு பிரச்சனையே கிடையாது, தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு வரலாம். 300 தரிசனம் வரும்போது 12 கீழே உள்ள குழந்தைங்களாம் நீங்கள் தாராளமாக தரிசனம் கூட்டின்னு வரலாம், அவங்களுக்கு எந்த வித தரிசன டிக்கெட்டு கட்டாயம் கிடையாது. 12 மேலே இருக்கவங்களை மட்டும் தான் தரிசன டிக்கெட் கட்டாயன்றது ரூலில் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்குறீங்க. உண்மைதாங்க, ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டண்ட், அவங்க திடீர்னு செக் பண்ணுறாங்க, திடீர்னு செக் பண்ணுறது கிடையாது, அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு வழிமுறையை எங்களுக்கு சொல்ல முடியல. செக் பண்ணுறாங்கன்ற கண்டிஷனையும் போடாமல் செக் பண்ணலன்றதையும் சொல்ல முடியல, இருந்தாலும் நீங்கள் பார்த்து போங்க, அதான் என்னுடைய அப்டேட், சரிங்களா? லேடிஸ்னால் சாரீ, ஜென்ட்ஸ்னால் வேட்டி சட்டன்றது ரூலில் இருக்குது, பார்த்துக்க. அதே மாதிரி திருமலையில் மழை மற்றும் பனிகாலன்றதுனால ரெண்டுமே, ஹில் ஸ்டேஷன்றதுனால மழையும் பனி ரெண்டும் மாறி மாறி வர்றதுனால அம்பர்லா, ரெயின்கோட், ஷொட்டர், என்னென்ன வசதிகள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தரிசனத்துக்கு போகும்போது எங்களுக்கு குளிர் ஷொட்டர் போடணும்னா தாராளமாக நீங்கள் ஷொட்டர் போட்டுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அங்கே செக்கிங் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ண அலோவ் பண்ணால் போதும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு அதில் கிடையாது, சரிங்களா?
அதே மாதிரி திருமலையில் பிளாஸ்டிக் பேன்ன்றதுனால தேவையற்ற பிளாஸ்டிக்கை கொண்டு வராதிங்க. அலிப்பிரி செக் போஸ்ட்டில் ரொம்ப தீவிரமாக நேற்றுலாம் செக் பண்ணியிருக்காங்க. திருமலைக்கு வர பக்தர்கள் ஒரு பிளாஸ்டிக் கூட யூஸ் பண்ணணும், ஒரு பிளாஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம், ரொட்டீன் பாட்டில் வீட்டிலேருந்து எட்டு வர ரொட்டீன் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசாக வர பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணணும், ஒன் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டிலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போயிட்டுருக்கு. கூட்டம் கொஞ்சம் எப்பயுமே ரூம் வாங்குறதுக்கு அதிகமாக தான் இருக்கும், இன்றைக்கும் கூட்டம் வழக்கம் போல் அதிகமாக தான் இருக்குது. ரூம் வாங்குறதுக்கு உண்டான எந்த பிரச்சனையுமே இல்லை. ரூம்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை, கேஷ் ஹேண்டில் பண்ணுறதில்ல, ஒன்லி ஜிபே ஃபோன்பே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. 500 கேஷ் டெபாசிட், ரூமோட ரெண்ட் 100 திருமலையில், சரிங்களா. அதேமாரி லாக்கர் ஃபெசிலிட்டிக்கு எந்த ஒரு கேஷும் கிடையாது, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் லாக்கர் ஃபெசிலிட்டியில் லாக்கர் வாங்கிக்கலாம், வேறு பைசா அது கிடையாது, முற்றிலும் இலவசம் லாக்கர் ஃபெசிலிட்டி. திருப்பதி அக்காமடேஷன் இன்றைக்கி காலையில் 5:30 விஷ்ணிவாசம் மற்றும் கோவிந்தராஜசாமி சத்திரத்தில் கொடுத்துட்ருக்காங்க. யாருன்னா வேணால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக அங்கேயும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும். விஷ்ணிவாசில் கேஷ் அக்செப்ட் பண்ணுறதில்ல, கோவிந்தராஜசாமி சத்திரத்தில் கேஷ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 3:00 நைட்டு 12:00 வரைக்கும் போக்குவரத்து சேவை இருக்குது. திருமலை திருப்பதி லாஸ்ட் பஸ் டைம்னால் நைட்டு 11:30 இல்லை 11:30 காலையில் ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 போக்குவரத்து சேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட்டிங்கும் தரத்தில், நடைபாதையில் சொல்கிறது எல்லா பக்தர்களுக்கும் அனுமதி. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4:00 பொழுதுக்கு 10:00 இருக்கும், ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 5:00 வரைக்கும் திறந்துருக்கும், சரிங்களா. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்கள் டவுட் ஏன்னா அதை வழியாக நான் கால் பண்ணுங்கள், அந்த லிங்க் வழியாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உன்னோட ரீப்ளை நான் உடனடியாக கொடுக்க பார்க்குறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். நான் வீடியோ ஃப்ரெண்டில் சொன்ன போகிற அந்த டிசம்பர் நவம்பர் மந்த்துக்கு அப்டேட் எல்லாமே லைனாக நான் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லு ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உண்மை தகவல் மட்டும்தான் கொடுப்பேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.